வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா கன்கேட். இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலோட பேசிக் ஃபார்முலாஸ் வெரி சிம்பிள் ஃபார்முலாஸ் தான், ஒரு ஒரு ஃபார்முலாஸாக பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் டூ வீடியோஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்கேட். கன்கேட்னா என்னென்னா மெர்ஜ் ஆர் ஜாயினிங் த செல்ஸ் ஆர் ஸ்ட்ரிங். ஓகேவா, ஒரு டூ ஸ்ட்ரிங்ஸு இல்லை டெக்ஸ்ட்டை வந்து ரெண்டு செல்லில் இருக்கிறதுல ஒரே செல்லில் மெர்ஜ் பண்ணணும். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைன்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் கன்கேட். கன்கேட் என்னென்னா மெர்ஜ் ஆர் ஜாயினிங் த வேர்ட்ஸ், ஓகே, டெக்ஸ்ட்டு ஆர் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ அதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நேமு ரோல் நம்பர், ஓகேவா, நேம் அண்ட் ரோல் நம்பர். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஒரே செல்குள்ளே ரைட் பண்ண போகிறேன், அது எப்படின்ற ஃபார்முலா பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டு, எப்போ ஃபார்முலா ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டு கேப்ஸில் தான் இருக்கணும். கீவேர்டு ஃபார்முலாவோட கீவேர்ட் கன்கேட் டி நேட், அதுவே காமிக்கும் ஸ்பெல்லிங். ஓகேவாங்க, கன்கேடினேட். ஓகேவா, தென் ஓப்பன் பேரந்தசிஸ். இப்போ இந்த நம்ம எந்த ரெண்டு செல்லை வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம், கேப்ஸில் ஏ டூ, ஓகேவா, ஏ டூ கமா பி டூ, எனக்கு நேமும் ரோல் நம்பரும் மெர்ஜ் ஆகணும். அந்தமாரி நீங்கள் உங்கள் டேட்டா எந்தெந்த டேட்டா மெர்ஜ் ஆகி வரணும், சில பேர் ஏஜும் ஜெண்டரும் மெர்ஜ் ஆகி வரணும்னு நினைப்பாங்க, சில பேர் மார்க்ஸ்லாம் மெர்ஜ் ஆகி வரணும்னு நினைப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மெர்ஜிங் வேணும், ரெண்டு செல்ஸை மெர்ஜ் பண்ணுற மாதிரி வேணும்னா அப்போ நீங்கள் கன்கேட்னேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலாவோட சின்டெக்ஸு அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுற ப்ரொசீஜர் தான் இது, சிம்பிள் மெத்தட். ஓகேவா, ஜஸ்ட் என்ட் பார்த்தீங்கன்னா அனன்யாவும் அவங்க ரோல் நம்பர் 101, ஜஸ்ட்டு யூ கிளிக் அதை அப்படியே ட்ராக் ட்ராப் பண்ணிங்கன்னா எல்லாரோடதும் வந்துடும். இதுதான், ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நியூ ரோவோ இல்லை நியூ காலமோ ஓப்பன் பண்ணணும்னா அது எப்படின்னு பார்ப்போம். இது ஜஸ்ட்டு ஒரு இதுதான், எக்ஸ்ட்ராவாக ஒரு இது. ஓகேவா, இப்போது இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் என்டையர் ரோ, ஓகே, இன்சர்ட் பண்ண போகிறேன் என்டையர் ரோவை. ஸோ இங்கே ஒரு புது ரோ வந்துச்சா, அப்போ உங்களுக்கு புது ஒரு ரோ வந்துச்சு. இது ஒரு நோ ரோவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரோவை டெலிட் பண்ண அதே இடத்த கிளிக் பண்ணி டெலிட் என்டையர் ரோ வந்து மார்க் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரோ கேன்சல் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு காலமை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், இன்சர்ட் என்டையர் காலம், ஓகேவா, என்டையர் காலம் ஓகே கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு காலம் வந்து இதாகிடும். ஸோ எதுக்காக இந்த என்டையர் காலம்லாம் இன்சர்ட் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நியூ, இப்போ இது ரெண்டும் இருக்குது, நீங்கள் திடீர்னு வந்து நடுவில் கன்கேட்னேட் போடுறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ரோ தேவைப்படுது, ஒரு காலம் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் இன்சர்ட் நியூ காலம், இன்சர்ட் என்டையர் ரோ ஆர் என்டையர் காலம் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் என்டையர் ரோ அண்ட் என்டையர் காலத்தையே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிட்டும் நமக்கு தேவையில்லைன்னா நமக்கு டெலிட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் எக்ஸலில் இருக்குது. ஸோ இங்கே அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்து கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.